நோன்பு ஆரம்பிக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் பள்ளிக்கும் நோன்புக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பது பற்றி நாங்கள் நோக்கவிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நோன்புடைய நோக்கத்தை பற்றி சொல்கின்ற போது சூரத்துல் பக்ராவில் லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டது என்ற கருத்தை சொல்கின்றார். எனவே தக்குவாவை இலக்காக கொண்டு பள்ளி இயங்குவது பள்ளியுடைய மிகவும் முக்கியமான அடிப்படையான கடமையாக அமைகிறது. எனவே பள்ளியை சுற்றி வாழ்கின்ற முஸ்லிம் சமூகத்துக்கு தக்குவாவை உருவாக்குகின்ற வகையில் எவ்வாறு நோன்பை ஒழுங்குபடுத்தி கொடுக்கலாம் என்பதுதான் பள்ளியுடைய இலக்காக இருக்க வேண்டும். நோன்பின் ஐந்து நேர தொழுகைகள், நோன்பில் வந்து செல்கின்ற ஹுத்பாக்கள், நோன்பின் தராவிய தொழுகை அதாவது தியாமுல்லை தராவிய தொழுகை, நோன்புக்கும் குரானுக்கும் இருக்கிற தொடர்பு என்ற இந்த அனைத்து விஷயங்களையும் சேர்த்து இயங்குவது, சேர்த்து ஒழுங்குபடுத்திக் கொள்வது பள்ளியுடைய கடமையாக பொறுப்பாக அமைகிறது. அதே வேளையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் வலியுறுத்திய சதக்கா, சதக்காவும் நோன்பு காலத்தில் விசேஷம் பெறுகின்ற இன்னொரு மிகவும் முக்கியமான வணக்கமாக அமைகிறது. அதனோடு சேர்த்து நோன்பின் இறுதி பகுதியில் ஆத்திகாப் என்ற இன்னொரு வணக்கமும் இருக்கிறது. இந்த அனைத்து விஷயங்களையும் எவ்வாறு நாங்கள் திட்டமிட்டுக் கொள்ளலாம், மக்களை எவ்வாறு அதன் மூலமாக பயன்பெறுவதற்கான ஒழுங்குகளை செய்யலாம் என்பதுதான் நோன்பின் பல்வேறு வேலைகளில் பள்ளியுடைய நிர்வாக சபையினர் நோன்பு வருகின்ற போது பள்ளியை எவ்வாறு ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று திட்டமிடுவார்கள். அந்த திட்டங்களின் ஒரு பகுதியாக அல்லது மிகவும் அடிப்படையான பகுதியாக இது இருக்க வேண்டும் என்பதனைத்தான் இங்கு நாங்கள் வலியுறுத்தி சொல்கின்றோம். இதில் ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் சொல்வதற்கு முயன்றேன். அல்குர்ஆனுக்கும் நோன்புக்கும் இருக்கிற தொடர்பு மிகவும் தெளிவானது. அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவில் நோன்போடு சம்பந்தப்பட்ட வசனங்களை சொல்கின்ற போது அதனை மிகவும் வலியுறுத்தி சொல்கின்றான். நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பின்னணியாக அமைந்தது அல்குர்ஆனே என்றும் சொல்கின்றான். எனவே தராவீஹ் தொழுகையில் அல்குர்ஆனை ஓதுவதுதான் முக்கியமானதாக அமைகின்றது. உதாரணமாக முழு இந்த நோன்பு காலத்திலும் ஜுஸ் அம்மாவுடைய முழு பகுதியை ஓதியும் விளங்கியும் முடிப்பதுதான் எங்களுடைய இலக்காக இருக்க வேண்டும் என்று ஒரு நிர்வாக சபை தீர்மானிக்க முடியும். எனவே அங்கிருக்கின்ற 37 சூராக்களுக்குமான பொருளை சொல்லி அதனை வைத்து தொழுது மக்களுக்கு அதனை படிக்கின்ற ஒரு விடயமாக மாற்றலாம். இப்படி முழுக்குறானை மோதி முடிப்பது பொருளும் விளங்காமல் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் அலுப்பில்லாமல் கேட்டுக்கொண்டிருக்கின்ற வகையில் செய்வது மிகவும் சிரமமானது. ஒரு விளங்காமல் குர்ஆனை ஓதுகின்ற போதும் நீண்ட நேரம் ஓதுகின்ற போது மக்களால் குறிப்பாக எங்களுடைய மக்களால் அதனை மிகவும் சரியாக தாங்கிக் கொள்வது சிரமமானது. அப்படியின்றி சின்ன சூறாக்கள் பொருள் விளங்கி ஓதுதல் என்ற அடிப்படையில் செய்ய முடியுமாக இருந்தால் மக்களால் குறைந்தது நோன்பு முடிகின்ற போதும் 37 சூறாக்களையாவது படித்ததாக அமையும். அந்த வகையில் அதனை அமைத்துக் கொள்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். இப்படியே ஒவ்வொன்றையும் சதக்காவையும் 4 முறை வருகின்ற நேரம் 5 முறை வருகின்ற ஜும்மாவுடைய பயானையும் இப்படியான எல்லா விஷயங்களையும் மிக கவனமாக திட்டமிட்டு ஒழுங்குபடுத்தினால் உண்மையில் நோன்புடைய இலக்கை ஓரளவாவது அடையக்கூடிய சூழல் பள்ளியை சுற்றி இருக்கின்ற மக்களுக்கு உருவாக்கும் என்று நாங்கள் கருத முடியும். எனவே அவ்வாறு நாங்கள் நோன்புடைய இலக்கை நோக்கி பள்ளியை திட்டமிடுவோமாக. Ramadan